Hi, this is Dhivakar Karupayya. Quesamber 33, what is the parallel plate capacitor? derive an expression for its capacitance. On what factor does the capacitance of a parallel plate capacitor depends? 2 parallel... Parallel, parallel plate, 1 particular distance, separate பண்ணி வைக்கும் போது, அது 2லையும் charge store ஆச்சினா, அது parallel plate capacitorன் சொல்லாம். இதில, இப்ப்பு நம்ம் 1 parallel plate capacitor consider பண்ணிக்கியும். இந்த செய்து உட்லது plate A. அதோட ஏரியா வந்து ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு ரெண்டுக்கும் டிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இது ஒரு பிளேட் கீழே ஒரு பிளேட் இது ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் பிளேட்ல மட்டும் இருக்கிற யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவு சிக்மா அப்ப இந்த இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா கியூன்னு சொல்லக்கூடாது சர்ஃபேஸ் சார்ஜ் தான் சொல்லணும் அதனால சிக்மான்னு சொல்லியாச்சு அப்ப டோட்டல் சார்ஜ் ஆஃப் த பிளேட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா ஏ அப்படின்னு சொல்றேன் இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்க போறேன்னா அவுட்டர் மோஸ்ட் ரீஜன்ல அதாவது இந்த பிளேட் இருக்குல்ல இந்த பிளேட்ல அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் இதுக்கு மேல அதே மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் திஸ் பிளேட் என்னது இது கீழே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அவுட்டர் மோஸ்ட் ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவா தான் இருக்கும் ஏன் ஜீரோவா இருக்கும் அப்படிங்கறத ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்குவோமா இது ஒரு பேரல் பிளேட் இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஒரே ஒரு பிளேட் மட்டும் இருக்கு கீழே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ண பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் வரைஞ்சா எப்படி வரைவோம் ஃபர்ஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் நோக்கி பாசிட்டிவ்ல இருந்து வெளியில தான் போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்ப இங்க இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வரைஞ்சா மேல் நோக்கி வெளியில போகும் அதே மாதிரி இங்க இருந்து இங்க இருந்து வெளியில போகும் இந்த பிளேட்ல இருந்து வெளியில போகும் இந்த பிளேட்டை கன்சிடர் பண்ண வேணாம் அப்ப இந்த என்ன ஆகும் இங்க இருந்தும் வெளியில தான் போகும் அப்ப இங்கேயும் வெளியில தான் போகுது இங்கேயும் வெளியில தான் போகுது ரைட் இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கு நெக்ஸ்ட் எல்லாமே வெளியில போச்சு இங்கேயும் வெளியில போச்சு இங்கேயும் வெளியில போச்சு இந்த பிளேட்ல இருந்தும் வெளியில போச்சு ரைட் இப்போ இந்த பிளேட்ட மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் இந்த பிளேட்டை மட்டும் கன்சிடர் பண்ணா இது என்னது நெகட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட்டில் உள்நோக்கி நோக்கி வருமா இங்க இருந்து உள்ள வருது பாருங்க கீழ இருந்து உள்ள வருது கீழ இருந்து உள்ள இந்த பிளேட்ட நோக்கி ஆரோ வரும் ஆல்ரெடி பாசிட்டிவா கன்சிடர் பண்ணும்போது வெளியில போச்சு இப்போ உள்ள வருது அதே மாதிரி இங்க என்னது உள்ளதானே வரும் அப்ப இங்கேயும் என்னது வெளியில போனது உள்ள வருது இப்படி ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால எப்ப அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட்டும் லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால டோட்டல் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ எங்க அவுட்டர் ரீஜன் ஆஃப் த பேரல் பிளேட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த அவுட் டோட்டல் அவுட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் த பேரல் பிளேட் கெப்பாசிட்டி இஸ் ஜீரோ சரி அப்போ இன்சைடு த ஃபீல்டு எப்படி இருக்கும்

ஒரு அ ஃபைனட் ஏரியாவுக்கு இந்த ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகாதுன்னா அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நேருக்கு நேரான கோடு தானே போட்டிருந்தோம் பாருங்க இந்த இடத்துல நேருக்கு நேரான கோடு தான் போட்டிருந்தோம் ஆனா அந்த எஜ்ஜில் வந்து என்ன ஆகும்னா கேர்வாக வரும் அது நம்ம ஃபார் த பிளேட் ஃபைனட் ஏரியா ஃபீல்ட் லைன்ஸ் பெண்ட் அட் இட் எஜ் அந்த எஜ்ஜில் பெண்ட் ஆகும் திஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட் ஃப்ரிஞ்சிங் ஆஃப் இதை நம்ம என்ன சொல்றோம் அந்த பெண்ட் ஆகிற நேச்சர் அப்படி சொல்றோம்